டிக்டாக் புகழ் ஜிபி முத்து நெல்லை வருகை தந்திருந்தார். இயன்றதை செய்வோம், இயலாதவர்களுக்கு மரம் வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கருணை கதிர் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பு வாரம் 2 நாட்கள் திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதர்ம பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வார அன்னதர்ம பணிக்கு சிறப்பு விருந்தினராக உடன்குடியைச் சேர்ந்த டிக்டாக்கில் மிகவும் புகழ்பெற்ற தன்னுடைய உழைப்பினால் மற்றும் திறமையினால் லட்சக்கணக்கான ரசிகர்களை வைத்து இருக்கக்கூடிய ஜிபி முத்து கருணை கதிர் ட்ரஸ்டிற்கு வருகை தந்தார். ஜிபி முத்து மற்றும் கருணை கதிர் ட்ரஸ்டின் நண்பர்கள் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கினார்கள். உணவு வழங்கியதில் மகிழ்ச்சி அடைந்த ஜிபி முத்து கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்களை அழைத்து தங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என கேள்வி எழுப்பினார். உடனே கருணை கதிர் ட்ரஸ்ட் நிர்வாகிகள், யாரிடமும் நாங்கள் பணம் வாங்குவது இல்லை என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். அதை அவரிடம் கூறியவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஜிபி முத்து தான் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என கூறினார். உடனே கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்கள், வரும் வாரங்களில் சாலையில் ஆதரவற்றோர்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள், அதை சரி செய்ய போர்வை மற்றும் பனிக்குல்லா வழங்க உள்ளனர் என தெரிவித்தார்கள். உடனே ஜிபி முத்து, அதை நானே வாங்கி தருகிறேன் என உடனே கதிர் நண்பர்களை அழைத்து போர்வை மற்றும் பனிக்குல்லா வாங்கி அவரின் கையால் டவுன் சுற்றுப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் அனைவருக்கும் வழங்கினார். மேலும் இந்த மழை காலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்கள் நேரில் சென்று களப்பணியாற்றி வருகின்றார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருணை கதிர் ட்ரஸ்ட் தலைவர் பாம்பே கண்ணன் சிறப்பாக செய்திருந்தார்.